நடுநிலையோடும் நேரம் தவறாமலும் வழங்குவது உங்கள் குயிக் லைவ் நியூஸ் சேனல். விழுப்புரத்தில் 15 நாட்களே ஆன குழந்தையை பெண் என்ற ஒரே காரணத்தால் தந்தையே தென்பெண்ணை ஆற்றில் கொன்று புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சுந்தரேசபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வரதராஜன் சௌந்தர்யா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. பெண் குழந்தை என்ற செய்தி கேட்டதும் சோகத்தில் மூழ்கிய வரதராஜன் வீட்டில் அனைவரிடமும் பேசுவதை குறைத்துக் கொண்டுள்ளார். இதனையடுத்து குழந்தை பிறந்த 3 நாட்களிலேயே தென்பெண்ணை ஆற்றில் சிசுவை புதைக்க வரதராஜன் முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சௌந்தர்யா தனது தாய் வீட்டிற்கு சென்று குழந்தையை கவனித்து வந்துள்ளார். இதனையடுத்து சௌந்தர்யாவை கனிவுடன் பேசி தனது வீட்டிற்கு அழைத்த வரதராஜன் மீண்டும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு தென்பெண்ணை ஆற்றுக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து வீட்டில் குழந்தையை காணாமல் போனதை அறிந்த தாய் சௌந்தர்யா உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தென்பெண்ணை ஆற்றில் வள்ளம் தோண்டப்பட்டு துணியில் சுற்றி கிடந்த பெண் சிசுவின் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து வரதராஜனை கைது செய்த போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களுக்கு எதிராக பல வன்முறைகள் அரங்கேறி வரும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணின் பிறப்பே போராட்டமாக இருப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வை சான்று என்று பெண்ணியம் பேசுவோர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 சட்டத்திற்கு புறம்பாக கலைக்கப்படுவதாக ஐக்கிய நாடக சபை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் ஆண் சிசு இறப்புடன் ஒப்பிடும் போது பெண் சிசுவின் இறப்பு விகிதம் 75% அதிகம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப சுமை, வறுமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் ஒரு உயிர் என்பதை மறந்து வேறுபாடு பார்க்கும் ஒவ்வொருவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷ். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.